வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா மோடி மறுபடியும் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 230 பிஜேபி, 40, 50, 60, 70 கிட்டத்தட்ட 42 சீட்டு வேணும் மெஜாரிட்டிக்கு. யார் வந்தாலும் நம்ம சொன்னோம், யார் வந்தாலும் நிம்மதியாக ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ வந்து ஒரு தொங்கு பாராளுமன்ற மாதிரி தான். இன்னும் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து ஏற்கனவே நம்ம தான் முதல்ல சொன்னோம், நாயுடு அவர்கள் கிட்டத்தட்ட 16 வச்சுருக்காரு, ஜனசேனா அது ஒரு 3, 19. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, யாருமே எதிர்பார்க்காத பல்டிகுமார்னு சொல்லப்பட்ட நிதிஷ்குமார் 14 வச்சுருக்காரு. 14 இதுவும் பார்த்தா அதே கிட்டத்தட்ட பார்த்தா 32 எம்பிக்கள். அதுவும் இல்லாமல் ஷிண்டே பிஜு ஜனதா தளம், பிஜு ஜனதா கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்காது, அவங்க காங்கிரஸ் பக்கம் தான் போவாங்க. இப்போ இருக்க நிலவரம் பிரகாரம் காங்கிரஸ் 236 அப்படின்னா அதர்ஸ் ஒரு 18 பேர் இருக்காங்க, இதே சேர்த்து 250 வந்துடும். இந்த பக்கம் நாயுடுவும் நம்ம நிதிஷும் மாறிட்டால் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிடும். அதனால் இனிமேல் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு தான் மோடி. ஏற்கனவே யாரையும் மதிக்காமல் நான் தான் சொல்கிறது தான் சரின்னு இருக்கக்கூடிய மோடி இப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டால், இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல், ஐயா நான் எதுக்கும் ஒத்துக்கிறேன், என்னை பிரதமர் ஆக்கிருங்கிற மாதிரி கேட்குறாராம். அதாவது எதற்கும் தயார். நிதிஷ்குமார்கிட்ட பேசியிருக்காரு, சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலங்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஆட்கள் மோடிக்கு என்ன, நம்ம எப்படியும் பிரதமராக இருக்கணும். ஐயா நான் பிரதமராக இருக்க விடுங்க, நான் என்ன வேணால் பண்ணுறேன், இனிமேல் மோடி இப்படி இல்லை இப்படித்தான். இதுவே ஒரு பெரிய வெற்றி. இத்தனை ஊடகங்கள், இத்தனை காசு, இத்தனை இடி சிபிஐ எல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியாக ஒன்றுமே இல்லையே. முதல் விஷயம் இந்த எலெக்ஷனில் கதாநாயகனா உண்மையிலே ராகுல் பிரியங்கா தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் நேரு குடும்பம் வரக்கூடாதுன்னு பிஜேபி சொல்கிறது காரணம் என்னென்னா, அவங்கள ஒழிச்சிட்டோம்னா காங்கிரஸ் அவுட் ஆயிரும்னு. இன்றைக்கி காங்கிரஸ் முக்து பாரத் இல்லை, காங்கிரஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பிரதான எதிர்க்கட்சி நிறையா சீட் வாங்கியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மம்தா பானர்ஜி அசத்தி இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த தேர்தல் அரசியல் நம்ம கூட சொன்னோம், இந்த பீகாரில் புரியவே இல்லைங்கன்னாங்க. அங்கேருந்து இங்கே மாறினார், அங்கேருந்து அங்கே மாறினார் நிதிஷ்குமார். அவருக்கு 14 சீட்டு கொடுத்துருக்காங்க, தேஜஸ்வி யாதவுக்கு ரொம்ப கம்மியான சீட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்கள் நம்முடைய கணிக்க முடியல. ஒன்றே ஒன்று சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எந்த ஊரில் ராமர் கோயில் இவங்க கட்டுறாங்களோ அங்கே பெரிய லெவலுக்கு அடி வாங்க போகிறாங்க. யூபி அடி வாங்கிடுச்சா? இப்போ அடுத்த இப்போ இந்த தடவை நீங்கள் மக்களுடைய எண்ணம் பார்த்துட்டிங்கன்னா பிஜேபிக்கு எதிரான எண்ணம். உண்மையிலேயே நம்ம மனசை விட்டு சொல்கிறோம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது, வேறு யார் வேணால் வரட்டும். ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள்கிட்ட கெட்ட பேர் தான் இந்த எலெக்ஷனில். ஏன்னா இனிமேலாம் பொருளாதாரத்தெல்லாம் தூக்கிலாம் நிறுத்தலாம் முடியாது. என்ன ஆகும், யார் வந்தாலும் இன்றைக்கி பெருமளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய மாநிலமாகுது. இன்னொன்று என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 41, அந்த இவங்க வந்து 39 தொகுதி வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீகாரில் 33 பிஜேபி, 7 சீட்டு தான் காங்கிரஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 29 மகாராஷ்டிராவில். அது தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பீகார் ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுத்துட்டுருக்கிறது இன்றைக்கி வந்து இவங்களுக்கு, நம்ம பிஜேபிக்கு அப்படின்னு சொன்ன மிகவே இல்லை. அதுவும் இல்லாமல் சத்தீஸ்கர் பெரிய லெவலில் பிஜேபிக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்தி பெல்ட்டில் இந்த தடவை பிஜேபி ஒரு பெரிய இடியை சந்திச்சிருக்குது. இப்போ என்ன லேட்டஸ்ட் தகவல், ஆர்எஸ்எஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது, மோடி அவர்களை முன்னிறுத்த ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்ள. இப்போ மோடி என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள், இந்த ரெண்டாம் கட்ட தலைவரெல்லாம் சரி கட்டக்கூடிய வேலையில் மோடியும் அமித்ஷா ஆகிடுவோம். எப்படியாவது பரவாயில்ல, நான் பிரதமர் ஆகணும். ஏன்னா மோடிக்கு ரொம்ப நம்பகமான ஸ்மிருதி இரானி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து மோடி என்ன பண்ணுவார்னா, மோடி ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு போவார். ஐயா நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்குறேன்யா, ரொம்ப தெரியாமல் தேவையில்லாமல்லாம் நீயே கடவுளுங்கிற, ஐயா தெரியாமல் சொல்லிட்டேயா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு வந்து பிரதமர் போஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்படி அவர் கேட்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடியோட நிலைமை தான், சர்வாதிகாரியோட நிலைமை தான். சரி, ஆட்சிக்கு வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா? அதாவது சொல்லுவேன், துன்பத்தில் இன்பம், இன்பத்தில் துன்பம், இறைவன் வகுத்த நியதி. இன்றைக்கி எழுதி வச்சுக்குவாங்க, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ 2019 பிஜேபி மட்டும் 203 தொகுதி, 2024 148 தொகுதி, மொத்தம் பார்த்திங்கன்னா வித்தியாசம் 55. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்தி பெல்ட்டில் பிஜேபி 203 இருந்தது, இப்போ வெறும் 148 இருக்குது. காங்கிரஸ் 7 மட்டும்தான் இருந்தது, இன்றைக்கி 61 தொகுதி கூடியிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்காங்கனே சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலையேனா இன்னும் அதற்கான வாசல் கதவெல்லாம் மூடில, இன்னும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிமிஷம் எதுவும் மாறும், ஒன்றே ஒன்று பிஜேபிக்கு நிம்மதி இல்லாமல் இந்த 356 நான் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன், அதை பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. வாய மூட்டு அமைதியாக ஒரு இது நடத்த வேண்டியதான், உள்ளே போய் உட்காந்து ஒழுங்காக பேசிட்டு வரணும். அது யார் பிரதமர் ஆனாலும் சரி, இன்றைக்கி வந்து சிக்கல் தான். நம்மை பொறுத்தவரையில் பிரதமர் ஆனவர்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். அதனால் வந்து காங்கிரஸ் உண்மையிலேயே தப்பிச்சுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்து பேரை கெடுத்துக்கிறத விட
இதில் என்ன விஷயம்னா, காங்கிரஸா பிஜேபியானா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தடுமாறும். ஏன்னா அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, காங்கிரஸுக்கு பிரச்சனையே இல்லை, ஏற்கனவே கவர்மெண்ட் நடந்த காரியை வச்சு நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் நிதிஷ்குமார், அப்புறம் வந்து நம்மளுடைய நாயுடு தான் முழுக்க, நாயுடு நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் இருக்காங்க. அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரையில் இந்த மாதிரி தொங்கு இருந்தாலும் நல்லது தாங்க. ஒருத்தர் ஆட்சியில் தான் போனதில் பார்த்தோம், நானே கடவுள் நேரில் இப்போ கடவுளையே எப்படி சொல்கிறது, கடவுளுக்கே ஒரு பெரிய டஃப் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. மற்றபடி சொல்கிறோம், மறுபடியும் முழுக்க முழுக்க ஒவ்வொரு மாநில வாரியாக விவரங்களை எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த வீடியோவில் அதான் பற்றி பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.